ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸில் ஃபோர்த் சம் பார்க்குறோம். 6.4 ஃபோர்த் சம். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் மட்டுமே எடுத்துக்கோம், அதை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிவன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம், சரியா? கிவன் பாயிண்ட்ஸ் வந்து 5, 6, 7, 7, 9, 13. சரி, இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்போ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 7-5 போச்சுன்னா 2, 9-6 போச்சுன்னா 3, 13-7 போச்சுன்னா 6. அப்போ 2, 3, 6. இந்த பி வெக்டராக மாற்றிங்க. இப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இதுக்கு இப்படி வெக்டர்னா பேரல் வெக்டராக மாற்றிருக்காரு, ஒன்றும் இல்லை. இதுக்கு மாடுலஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. மேக்னிடியூட் வந்து என்ன, மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். 2னா 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ 36 ப்ளஸ் 4 40, 49 வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இஸ் 7. அவங்க என்ன கேட்குறாங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் டிசிஎஸ் எழுதிங்க. ஃபார்முலா இந்த இடத்துல ஐயோட கொஷின் 2, இங்கே 7. இப்போ 2/7, இங்கே 3/7, இங்கே 6/7. இதுதான் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ். அப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள் கொஸ்டினில், ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2 பாயிண்ட்ஸ் இந்த சிங்கிள் பாயிண்ட்டாக மாற்றி போடலாம். 2 பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிளில் சம் போடாதனால அதை நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். 2 பாயிண்ட்ஸ் தான் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஏன்னு எடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஏ வெக்டார்னு இருக்குது 5, 6, 7. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5, 6, 7. இப்போ 5i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ
இந்த பி வெக்டார் வந்து 7, 9, 13, 7a வெக்டார் ப்ளஸ் 9j வெக்டார் ப்ளஸ் 13k வெக்டார். இப்போ இது வெக்டர் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலானா, இந்த மாதிரி கொடுத்தாவே நீங்கள் ஃபஸ்ட்டு பி மைனஸே கண்டுபிடிச்சிடணும், சரியா? ரெண்டு பாயிண்டாக இருந்தால் பி மைனஸே கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் என்ன வரணும், டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குல்ல அதான் வரும், 2, 3, 6 அதுதான் வரும். ஸோ அதான் பாருங்கள், 7i 5i போச்சுன்னா 2i வெக்டார், 9j 6j போச்சுன்னா 3j வெக்டார், 13k 7k 6k வெக்டார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இதை நீங்கள் டைரக்ஷன் ரேஷியோவை மாற்றினீங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபார்முலே போட முடியும், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும்னு தெரியுது. பாருங்கள், பி மைனஸ் ஏ பாருங்கள், பி பேரல் வெக்டர் தான் கிடச்சிருக்கு. பட் நம்ம ரெண்டு பாயிண்ட்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கான அதை போட்டிருக்கேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சாரி டி இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டார் வந்து என்ன இருக்குது, அதை அப்படியே எழுதுங்க, 5i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ, அதை அப்படியே எழுதுங்க, 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் கார்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, ரெண்டு பாயிண்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1 z1 எடுத்துருங்க, x1, y1, z1 என்ன இருக்குங்க, 5, 6, 7. செகண்ட் பாயிண்ட்டை வந்து x2, y2, z1 எடுங்க, 7, 9, 13 சரியா? அப்போ கார்டீசியன் ஃபார்ம் வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா மேலேயும் கீழேயும் என்ன இருக்கும், பாயிண்ட்ஸாக தான் வரும், b1 b2 b3 வராது. அப்போ ரெண்டு பாயிண்டாக இருந்தால் நீங்கள் அந்த பேரல் வெக்டர் எடுத்தோம்னா டைரெக்டாக பி1 பி2 பி3 போட்டுடலாம். சரி, நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கே போடுவோம். இதுக்கு என்ன ஃபார்ம்னா, எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1, ஒய் மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1, z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. இப்போது எக்ஸ் இதான் x1 y1 z1. அப்போது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 5, மேலே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 5, அடுத்தது ஒய் மைனஸ் 6,
மைனஸ் செவன், மேலே அப்படியே வந்துருச்சு. கீழே எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அப்போ செவனில் ஃபைவ் போச்சுன்னா டூ, நைனில் சிக்ஸ் போச்சுன்னா த்ரீ, தேர்ட்டீனில் செவன் போச்சுன்னா சிக்ஸ். இது மாதிரி இருக்குது பாருங்கள், டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சாமல் அதே வருது பாருங்கள், டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ். அப்போ அதை பார்த்து கூட எழுதலாம். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் டூ பாயிண்ட்ஸ்னால் இந்த மெத்தடில் போடணும், இல்லை நீங்கள் இதே பேரல் வெக்டராக மாற்றிட்டீங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குல்ல, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார், அதை யூஸ் பண்ணி இந்த பிக்கு பதிலாக இதே போட்டுக்கலாம். அதே மாதிரி கார்டீசியனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பி ஒன் பி டூ பி த்ரீன்னு போட்டு அந்த கோஎஃபிஷியன்ட்டை எழுதிக்கலாம்.